இல்லை இல்லை, நான் நான் தயாரிப்பாளர் சங்கத்தில் நான் உறுப்பினராக இருக்கேன், அவரும் உறுப்பினராக இருக்கார். நாங்களும் ஒரு ஒரு எல்லைக்கு மேலே நாங்கள் பேச முடியாது. இருந்தால் கூட தயாரிப்பாளர் சங்கமே இப்போ பல தயாரிப்பாளர் சங்கம் ஆயிடுச்சு. நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் இப்போ வந்து அதிகமாக உச்சபட்ச நடிகர்களை வச்சு எடுக்கிறவங்க முழுக்க தனியாக போயிட்டாங்க. அதுவே கொஞ்சம் வருத்தமான விஷயம் தான். மீதி இருக்கிறவங்கலாம் ஒரு ஆயிரக்கணக்கான ஒரு தயாரிப்பாளர் இருக்காங்க. இது எப்படியாவது சினிமாவை ஒன்றா சேர்த்துடணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு அக்கறையில் இது பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அது சரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆலோசிக்க வேண்டியது தான். எப்பயுமே ஒரு விஞ்ஞானத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு படம் ஆரம்பித்ததும் நீங்கள் டீசர் போடுறீங்க, விளம்பரம் போடுறீங்க, சிங்கிள் ட்ராக் போடுறீங்க, ஊர் ஊராக வந்து பேசுகிறீங்க, எல்லா பற்றியும் எழுத சொல்கிறீங்க. அப்போ முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிவிட்டு வலுத்தவர்கள் எல்லாம் வந்து நிறைய ஊர்களில் போயிட்டு நடிகளிட்டும் போயிட்டு வந்து பாருங்கள் பாருங்கன்னு சொல்லிவிட்டு அப்புறம் வந்து இப்போ படம் வந்துட்டால் யாரும் பேசாமல் இருங்க அப்படின்னு சொன்னால் முன்னாடி இருக்கிறது யாரும் செய்யாமல் இருங்கன்னு சொன்னால் கரெக்ட். சினிமா பற்றி நீங்கள் பேசாதீங்க சார், படம் வந்து ஒரு மூணு நாள் கழிச்சு யாராவது பேச ஆரம்பிச்சுன்னு சொன்னால் கரெக்ட். ஆனால் முன்னாடி விஷயம் இருக்கிறவங்கலாம் பணக்கம் வாரி இருக்கிறவங்கலாம் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்துடுவாங்க. சின்ன படங்களுக்கு என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்கள். இது சின்ன படங்களை நசுக்கும், அழிக்கும், ஒழிக்கும். இது அவங்க மறுபரிசீலனை பண்ணணுங்கிறதுக்காக தான் இது இந்த இந்த சட்டங்கள் ஒரு கோபத்துலேயும் இப்படிலாம் இருந்தால் தான் நமக்கு அழிவோ அப்படிங்கிற ஒரு பதட்டத்திலையும் எடுக்கப்பட்டது தான். இது சரி தவறுன்றதை விட இது ஒரு ஒரு சங்கம் வந்து இப்படி இருந்தால் நல்லா இருக்குமோ என்று ஒரு முயற்சி செய்கிறது. இந்த முயற்சிக்கும் நடப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. வெளியில இதெல்லாம் வந்து நல்ல படம் எடுத்தா தான் நடக்கும். நீங்க என்ன பண்ணணும்? சின்ன படம் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா தியேட்டர்களை கட்டணும். சின்ன சின்ன தியேட்டர்களை முன்னாடி சொன்னாங்க, 100 பேர் 100 சேர் இருக்கிற மாதிரி தியேட்டரு, 50 சேர் இருக்கிற மாதிரி தியேட்டரு, 200 பேர் அப்படின்னு சொன்னா சின்ன படங்கள் பெரிய தியேட்டர்ல பணம் கொடுத்து நிறைய வர முடியாது. அப்போ சின்ன தியேட்டர்ல ஒரு 100 200 இருந்துச்சுன்னா அவர்கள் அதுல போவாங்க, பிடித்தமான படங்களை இப்ப பார்ப்பாங்க, காப்பாத்துவாங்க. நீங்க படங்களை காப்பாத்துறதுன்னா இதுதான் பண்ணுமே வழிய நீங்க பேசாதீங்க, நீங்க கம்முனு இருங்க. அப்படின்னா சிறிய படங்கள் 100 படங்கள் வீழ்ந்து விடும். நீங்கள் உடனடியாக தயாரிப்பாளர் சங்கமோ அரசாங்கமோ செய்ய வேண்டிய வேலை என்னன்னா சிறிய படங்களையும் மக்கள் பார்க்கக்கூடிய இடத்தை சிறிய திரையரங்குகளை நிர்வகிக்கணும். ஒரு 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 பஞ்சாயத்தில் அல்லது ஒரு பெரிய ஒன்றியத்தில் சொன்னால் ஒரு தியேட்டர் இருக்கணும், அங்கே ஒரு 75 ரூபா 50 ரூபா பார்க்கணும். அப்படின்னா நல்லா கலந்து இதுதான் ஒரு ஹெல்த்தி ட்ரெயின். இது இது அரசாங்கம் பண்ண வேண்டிய வேலை. அது வந்து அது கோரிக்கைகளை தயாரிப்பாளர் சங்கம் முன்னெடுத்து பண்ணணும். இவங்க தான் வந்து படம் போடுறாங்க, இவங்க தான் படம் போடுறாங்க, காப்பாத்துறாங்க. நலச்சங்கம் இல்ல, அது அதுக்குண்டான இனிஷியேட்டிவ் எடுக்கணும். ராமநாதன் சார் வந்து வேப்பிலையை ஒடிச்சு ஒரு சின்ன குழந்தை கையில கொடுத்துட்டு ஒரு படம் எடுத்து 100 நாள் ஓட்டினார். இல்ல எல்லா தயாரிப்பாளர்களும் அப்படி இருக்க முடியாது. அவர் தான் இதை முன்னெடுக்கணும் என்று நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன்.